ஆச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நாம இன்னைக்கு திரை விமர்சனத்தில் லிங்குசாமி இயக்கத்தில் வெளிவந்திருக்கின்ற வாரியார் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் சில வருட இடைவேளைக்கு பிறகு லிங்குசாமி இயக்கத்தில் இன்று வெளியாகியிருக்கும் திரைப்படம்தான் வாரியார் தெலுங்கு முன்னணி நடிகர்களில் ஒருவரான ராம் கதை நாயகனாக நடித்திருக்கிறார் கீர்த்தி ஷெட்டி கதை நாயகியாக நடித்திருக்கிறார் இந்த படத்தின் கதை கரு என்னவென்றால் மதுரையில் பிரபல ரவுடியாக வலம் வரும் ஆதி அவருடைய ஆட்கள் நடு ரோட்டில் வைத்து ஒருவரை வெற்றிவிட அவரை டாக்டரான ராம் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று காப்பாற்றுகிறார் இதை தெரிந்து கொண்ட ஆதியின் ஆட்கள் மருத்துவமனைக்குள் வந்து அவரை வெட்டி கொன்றுவிட இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகும் டாக்டர் சத்யா காவல்துறையில் புகார் கொடுக்கிறார் பின் இறந்தவரின் குடும்பத்துக்கு மிரட்டல் கொடுத்து அந்த புகாரை வாபஸ் வாங்க வைக்கிறார்கள் ஆதிக்கும் ஹீரோவிற்கும் பிரச்சனை ஏற்பட நடு ரோட்டில் ஹீரோவை அடித்து தொங்க விடுகிறார் பின் ஹீரோ டாக்டர் தொழிலை கைவிட்டுவிட்டு இரண்டு வருடங்களுக்கு பிறகு காக்கி சட்டை அணிந்து போலீஸ் அதிகாரியாக வந்து குருவின் கட்டத்தை எப்படி அடக்கினார் என்பதே மிதக்கதை படத்தில் நடித்துள்ள ராம் கீர்த்தி செட்டி ஆதி நதியா என அனைவரும் அவர்களது பணியை சிறப்பாக செய்துள்ளனர் நடிகர் சிம்புவின் குரலில் வெளியாகியுள்ள புல்லட்டு பாடல் சிறப்பு இசை தேவிஸ்ரீ பிரசாத் பாடல்களிலும் பின்னணி இசையிலும் நல்ல ஸ்கோர் செய்துள்ளார் ஒளிப்பதிவு எடிட்டிங் கலை மிக சிறப்பாக அமைந்துள்ளது கீர்த்தி செட்டியின் காதல் காட்சிகள் அழகிய கவிதை தேவி ஸ்ரீ பிரசாத்தின் இசையில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட புல்லட் பாடல் விசில் சாங் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்திருக்கின்றது ராம் கீர்த்தி செட்டியின் கெமிஸ்ட்ரி டான்ஸ் கலக்கல் ஆதி வில்லனாக நடித்து வெகுவான பாராட்டை பெறுகிறார் இயக்குனர் லிங்குசாமி பக்கா மாசான கமர்ஷியல் படத்தை கொடுத்து ரசிகர்களை திருப்திப்படுத்தியுள்ளார் ஹீரோ டாக்டர் கேரட்லேயே வில்லன் ஆதியை வென்றிருப்பது போல் திரைக்கதை அமைத்திருந்தால் இன்னும் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் இந்த ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்